சென்னை மாநகரில் நடமாடும் வாகனம் மூலம் மளிகைப் பொருட்களை விற்பனை செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. பொதுமக்களுக்கு மளிகைப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் தாராளமாக கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தவிர ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வாயிலாக பொருட்களை விற்பனை செய்ய 2000 விற்பனையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அத்தியாவசிய பொருட்களை வாகனங்கள் மூலம் வீடு தேடிச் சென்று விற்பனை செய்யும் திட்டத்தை கோட்டேரியில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மக்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர்.